நிதி கொள்கையின் முடிவுப்படி சில்லறை விலை பணவீக்கத்தை கட்டுக்குள் வைத்திருப்பது தொடர்பான சட்ட வரையறைகளை ஆய்வு செய்து வருவதாக இந்திய ரிசர்வ் வங்கி ஆளுநர் சக்தி சக்திகாந்ததாஸ் தெரிவித்துள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒராம் ஆண்டு மார்ச் மாதம் வரை பணவீக்க விகிதத்தை நான்கு முதல் ஆறு சதவீதத்திற்குள் வைத்துக் கொள்வது தொடர்பாக ஆறு உறுப்பினர்கள் கொண்ட குழு அமைக்கப்பட்டுள்ளது ரிசர்வ் வங்கியின் ஆளுநர் தலைமையிலான இந்த குழு அவ்வப்போது இதை ஆய்வு செய்து வருகிறது அதன்படி வரும் ஜூன் மாதம் வரை பணவீக்கத்தை குறிப்பிட்ட அளவில் வைத்திருப்பதற்கான ஆய்வை மேற்கொண்டு வருவதாக ரிசர்வ் வங்கியின் ஆளுநர் சக்தி காந்ததாஸ் தெரிவித்துள்ளார் இதற்கான உள்மதிப்பீடு பணிகள் பணிகள் தொடங்கியிருப்பதாக அவர் கூறியுள்ளார் இந்த நிதியாண்டில் பாதி வரையிலான நடவடிக்கைகள் தொடர்பாக நிபுணர்கள் மற்றும் வல்லுநர்களுடன் ஆலோசனை நடத்த இருப்பதாகவும் இது தொடர்பாக அரசுடன் உரிய நேரத்தில் விவாதிக்க இருப்பதாகவும் அவர் தெரிவித்துள்ளாா்